சாணிக்கு, கலிங்கவர்மன் கருப்பு சாணிக்கு, பிள்ளைய வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பு சாணிக்கு, புரோகி சக்கரவர்த்திக்கு, கருப்புசாமிக்கு, காரைக்குடி கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். சுமார் 2 காலங்களாக தொழில நஷ்டமும் உயிருக்கு ஆபத்தான நிலை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு நடந்துச்சு. அதுல இருந்து மீட்டி காப்பாத்தியது இந்த கருப்புசாமி. இப்போ உன் வியாபாரத்தை ஓரளவு கண்ணுக்கு பொதுவா நடத்திக்கிட்டு இருக்கேன், அழிஞ்சு போகாம. மோசமா தப்பா? ஆமா. அதே மாதிரி பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளை கொஞ்சம் மனக்குழப்பம் உடைய பிள்ளையா இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயும் நம்முடைய தன்மானத்துக்கு இழிவு வந்துருமோங்கிற பயம் உங்க ரெண்டு உள்ளத்திலேயே இருக்குன்னு நேற்று உத்தரவு. உண்மையா? அந்த பிள்ளையுடைய மனத்தை காப்பாத்தி உங்களுக்கு உகந்த பிள்ளையா மடியில தந்தா போதும்ல. கால வந்துட்டாங்க. கொஞ்சம் கடன் வச்சிருக்கோம், அந்த கடனையும் தீர்த்து தானே மனதளவா வைக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சொத்து ஒண்ணு ஒருத்தரால தடைபட்டு கிடக்கு. அந்த தடைக்கு காரணம் ஒரு பொட்டச்சி. என்ன, அவன் மனதை மாத்தி பக்குவமா நெல்லு தந்துட்டா போதும்ல? இந்தாங்க வெட்டியாக்கி தரேன். தீபாவளிக்கு 1.5 லட்சம் லாபம் கிடைக்க முடியாது, வெட்டியாக்கி தரேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. கருப்புசாமி, தருமபுரி என்னப்பா வேணும் பெரியா? தருமபுரி உன்னுடைய கட்டுமலைகளை போய் பார்த்தேன். நீ பெரிய மனிதனா அந்த கடத்தை வாங்கிட்டு எல்லாருக்கும் காத்துல பூ வைக்க தலைவர்கள் எல்லாரும் திரிட்டு அடைதான். உண்மையா இல்லையா? அந்த கடனை தீர்க்கக்கூடிய வயதும் இல்ல, வருமானமும் இல்ல. எப்படி இந்த பிரச்சனை விடுதலை ஆக போறோம்னு எனக்கு தெரியல. அதனால என் தன்மானம் உரையாம காப்பாத்தி வழிவகுத்து தானு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். தமிழ்நாடு தடை போட்டுருச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னா வறுமையான ஒரு நாட்டு சீட்டை எடுத்து இதை வச்சு பிழைச்சி கப்பா அப்படி நம்ம சொல்லிடலாம். என்ன, அதர் ஸ்டேட் சீட்டுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அண்ணே முடியுமா? முடியாது. சொல்லாம சொல்லியாச்சு, எடுத்துக்கா பரிசு கிடைச்சா. நிலம் ஒண்ணு வச்சு நிலம் இருக்கு சாமி, அது ஒண்ணு அடுத்த மாதம் விலை பேசிக்கலாம். 75% லாபத்தை விற்றுருவேன். போயிட்டுவான். கண்ணாடி போட்டவர் வரலாம், வெட்டிமாற உடனே உத்தரவு. நஞ்சை கலனிகளின் காவலனே நீ வாழ்க. நீதிமன்றத்தை வழக்கில் உனக்கு வெற்றி கிடைச்சாச்சு, உன் பணமெல்லாம் கிடைச்சிருப்பா. காப்பாத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். பாட்டு போறோம். கருப்புசாமி, ஆமா, ஸ்ரீ வைகுண்டம் விவரம் வேண்டாம். உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்துல 3 தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல உன் தந்தையார் வழியில ஒரு இருசி ஒருத்தி பிறந்திருக்கா. இருசினா யாரு? இருசினா யாருடா? சாகுவரை பூப்படையாத மங்கை. சாகுவரை பூப்படையாத மங்கை அமைதி. அந்த மங்கையினுடைய ஆத்மா இப்ப மீண்டும் ஒரு பிள்ளையாக உனக்கு வந்து பிறந்திருக்கு. ஆனா இந்த பிள்ளைய பூப்படைய வைத்து புதுமை பெண்ணாக ஆக்கி கொடுத்து மேல இருந்து உத்தரவாயிடுது. குண்டோட கால இடையில பேசாதீங்க. இன்னும் 3 முறை என்ன பார்க்க வரணும். நான் அள்ளி கொடுத்த மலரை கட்டி தலையில சூடிக்கிறோம். பூப்படை வைத்து புது பெண்ணாக ஆக்கி இந்த உலகம் வைக்க வாட வச்சுட்டாரேன். தட்டி உண்டு மகனே, இந்த ஆனந்தமா பக்கத்துல வாடா சின்ன பையடா. தொழிலை பத்தி ஒண்ணுமே கேட்கலையே. வீட்டுல அம்மன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால இருந்து கொஞ்சம் வெளியேறி நிக்கி. அந்த தெய்வத்தை உள்ள செம்மையாக்கி தார உனக்கு காட்சி கொடுப்பா. நினைத்த நேரம் உத்தரவு சொல்லுவான்.
சார் எந்த ஊர் சொல்லுவாங்களோ அவங்க தான் போக முடியும். ஆனந்த மடையங்கள் செல்வங்களே போயிட்டுவாங்க. கருமசாமி திண்டுக்கல் தனுசு ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கற்பம் தழைத்தால் அந்த கற்பத்துல பங்கம் இருக்கும்னு அர்த்தம். அப்படி ஒரு சாஸ்திரத்தை எழுதியிருக்காங்க புடிப்பாணி. அமைதி அதுல உன்னுடைய அம்சத்தை நான் பார்க்கும் பொழுது ஆண்மகளுக்கு குறையா பெண்ணுக்கு குறையான்னு பார்த்தேன். பெண்ணுக்கும் குறையில்லை ஆணுக்கும் குறையில்லை. ஏன்னா சில வேளைகளில் தோன்றி மறைவது உண்டு, உண்மையா இல்லையா? சில நாட்கள் தள்ளி போறோன்னா இது நமக்கு பிள்ளையா கிடைச்சிடாதான்னு கற்பனை பண்ணி நிற்கும் போது திடீர்னு கரைஞ்சு போயிருது. அதனால கற்பப்பையில் குறை இருந்தால் இந்த சம்பவம் நடக்காது. கற்பத்தில் குறை இல்லை, ஆனா கை குழந்தையை பெறுகின்ற பாக்கியத்தில் தான் ஒரு தடையும் குறையும் இருக்கிறது. அந்த தடைகளை நீக்கி வெற்றி பண்ணி உங்களுக்கு தாரேன். அதுல முதல்ல பொம்பளை பிள்ளை பிறப்பா காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? காலன்ட்டுவா. இன்னும் மூன்று முறை என்ன நீங்க பார்க்க வரணும். வாங்க செல்வங்களே கூப்பிடுறாங்க. கருமசாமி அடுத்து பேசுவோம். நானே முக்காலுக்கு பார்க்கணும்னு சொன்ன நீ காலன்ட்டுவா. உன்னுடைய ஹார்ட் பீட் சில சமயத்தில் கூடுதல் அடிக்கு படப்படப்பு அடிக்குது. இதை குறைச்சி தர முடியுமா? இது ஏன் மனதால் ஆனதா உடலால் ஆனதான்னு கேட்டேன். மனதால் ஆனது. இன்னும் மூன்று முறை என்ன பார்க்கும் பொழுது உன்னால் நிவாரணம் பண்ணி சரியாக்கிடுவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க. இப்ப பதட்டம் இல்லாமல் நிறுத்தி இருக்கும். சரி ஆயாச்சு போ. கோவில் பெட்டி உண்மையா இல்லையா உன் மகன் ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்டதான் எடுத்து விடுறதுதான் நீ வந்திருக்கப்போ காலன் உட்காருங்க கூப்பிடுறேன் மாட்டிக்கிட்டான்ல நீங்க மாட்டிட்டா எவ்வளவு சிரிக்க வேவ கண்டுபிடிக்கா அவள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருவான். கவலைப்படாமல் அது பின்னால பேசணும். ஓடு. ஒரு கல்ல பத்து மாங்க அடிக்க ஆரம்பிக்க நீ ஓசூர் கல்யாணம் சேர்ப்பாடு வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ள அற்புதமான சிவலிங்கம் ஒண்ணு வச்சு கும்பிடணும்டா. பூஜை அறையில ஒரு சிவலிங்கம் வச்சு கும்பிடணும். நைட்டுமா நான் சக்தி ஏத்தி தந்துருந்தேன், நல்லா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய மந்திர தந்தர்கள்லாம் எல்லாம் நீங்கியாச்சு. உன் எதிரிகள்லாம் இதுக்கு முன்னால உன்னை பார்த்து பொறாம கொள்ள கூடியவங்களா இப்ப உன் முகத்தையே சரியா பார்க்காம விலகி போய்கிட்டு இருக்கான். அதனால இனிமே அவங்களால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. உன் தொழிலை உருவாக்கியாச்சு, உன் குடும்பத்தையும் மேன்மையாக்கியாச்சு, உன் கடனையும் தீர்த்தாச்சு. வேற என்னடா வேணும் உனக்கு? மூணு வண்டி நீ வச்சுக்கா, இன்னொரு வண்டி வாங்கணும் லாபம் வந்துடும். வெற்றி வாழ முடியாது பிள்ளைக்கு. ஒரு வண்டியால இப்ப பிரச்சனை இருக்கு சரியா? அதை பக்குவம் படுத்தி தரேன். தைரியமா இரு. நாகர்கோவில் கர்மதாமி என் மகனுக்கு புத்தகம் தூமில்லையா? என்ன நடக்கு? அவரை காப்பாற்றாரு தவறையா?
அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்க வந்திருக்கான், கால் எழுத்து வா. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன், உன்னுடைய மகன் கொஞ்சம் மனதுக்கு பிரேமப்படுத்தி உன் சொல்ல மீறி நடக்கான். இப்போ தன்னுடைய உடம்புல தானே கோரையை உருவாக்கி ஆத்மத்துல படுத்து கிடக்கான், உண்மையா இல்லையா? அவன் மனதை பக்குவப்படுத்தி வெளியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போடுங்களா? கால் ஒன்றுவான். வார வெள்ளிக்கிழமை கொண்டு வா, மகன் வீட்டுல இருப்பான். இன்னைக்கு நைட்லயே தூக்கிட்டு வந்துடுற வா. இந்த அடுத்த உள்ள அடுத்த வேலைக்கார வேலைக்கு பேசுவோம், வெற்றி அடைஞ்சிக்கா ஓடு. அதே நாள் கோவில் எல்லை உடல்நிலை வாதத் நரம்பால் பாதிக்கப்பட்டவள், இது என்ன கிடாது? கொண்ட வாதம் உனக்கு கழுத்து கை வலி, அப்படிதானே உனக்கு? ஏந்திரு பாட்டு எவ்வளவு நாளா இருக்க முடியும்? தள்ளிவா பேச்சு நின்று எவ்வளவு நாளாவது? பக்கத்துல வா, கையை லூஸ் ஆவிடு. ஏனே என்ன இப்படி செய்த? பக்கத்துல வா, பக்கத்துல வா, வா பக்கத்துல. நிமந்தனே நிமந்தனே முதுகெரும்பில் உள்ள நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? சரியாக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன், தெளிவு பண்ணி தரேன். இந்த அப்படி நின்றோம், கவலைப்படாத, டைரி மாறடா, போயிட்டோம். கர்பதாமி, ஆமா அப்படியா? என் மகனுக்கு நல்வாழ்வு அமையணும்னு நான் இருந்து கேட்டு வந்தது யாருப்பா? உன் பையனுக்கு நல்ல நேரங்கள் தோன்றியாச்சு, ஐஸ்வர்யமான நேரம். ஐப்பசி மாதத்திலிருந்து அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவும் கிடைச்சாச்சு, நல்லா இருக்கலாம்ப்பா, எந்த குறையும் இல்லை. எந்த நேரத்தில் தொடங்குங்க, இல்லற வாழ்வு தொடங்கும், மங்களமான நிலை தூங்கும். வாங்க பக்கத்துல வாங்க. கர்மதாமி சிவகாசி, சிவகாசி, சிவகாசி அம்மா, நான் கும்பிடக்கூடிய சாமி எனக்கு துணையா இருக்குமா இருக்காதா? அப்படி கேட்டது யாருப்பா? மணி இருப்பா, இந்த மணி எடு. இப்படி மணி அடிக்கிறது மேல சத்தம் கேட்டாச்சுன்னா உடம்புல என்ன செய்யுது? மெய்சில் இருக்கு. ஆனா அந்த மெய்சிலில் போட நின்று போச்சே தவிர அந்த அருள் என் உடம்புல முழுசா வரமாட்டிருக்கு, உண்மை இல்லை யாரோ? அதை முழுசா வந்து நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியா இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சேலக்காரி. எந்த சேலக்காரி? சேலைக்காரி அம்மன், உண்மையா இல்லையா? அதனால அவளை முழுசா வர வைக்க முடியுமா, அல்லது இந்த தடை ஏற்பட்டதுக்கு காரணம் என்பது உங்களுடைய கேள்வி, உண்மையா இல்லையா? என்னப்பா இது யாரு? அண்ணன் வருக அண்ணன். அந்த தடைக்கு காரணம் 21 குடும்பங்கள் இந்த அம்மாவை கும்பிட பாத்தியப்பட்டவர்கள். அந்த 21 குடும்பமும் இப்பொழுது பிரிவாக்கப்பட்டு பிரச்சனையாக்கப்பட்டு ஒன்று கூடி கும்பிடுவதில் ஒற்றுமை இல்லாத நிலைகள் ஏற்பட்டு விட்டன, உண்மையா? போய் சொல்லுவா. அதுக்கு பிறகு எனக்கு தான் சொந்தமாகணும் சொல்லி வெங்காயம், வெங்காயம் சம்பந்தமான ஒருத்தன். என்ன சம்பந்தம்? வெங்காயம் சம்பந்தமான ஒருத்தன் அப்படின்னு என்னது? வெங்காய வியாபாரம், வெங்காயத்துல தொடர்பு உள்ளவன் ஒருவனால் உதவி செய்யப்பட்டு அந்த தெய்வம் திசை திருப்பப்பட்டு ஒரு குரூப்ல போய் சேர்ந்துருச்சு. இப்ப சும்மா கூப்பிட்டா பழைய நினைவுல வயசில் இருக்குமே தவிர அறிகுறி காட்டாது, வருங்குறி போகுங்குறி சொல்லாது. இப்ப அடங்கி உடங்கி கிடக்கு, அதை துளக்கி விட்டா போகும்ளா? காதம்ட்டுவான் சட்டமாட்ட போய் கேட்டியா? கேட்டலா? என்ன சொன்னா?
சக்கமா வந்துச்சா? அவன் சொன்னது சக்கமா ஆடித்தானே தவிர அவன் சக்கமா வந்து சொல்லலையே. புரியுதா? சக்கமா பேரை வச்சு சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தி விட்டுட்டான். ஆனா அது வந்து சேரலையே. கால் வந்துடலாம். இந்த மலரா சன்னிதானத்தில் வை. திருவடிகளுக்கு முன்னால் அறிகுறி தோன்றும், நினைச்ச நேரம் வருவாள். மாப்பக்கார வெற்றி உண்டுப்பா. ஒரு பொம்பளை நோயாளி வீட்டில் இருக்கா, அவளை சரியாக்கி செம்மையாக்கி தானே. நல்லா இருங்க சார். இந்த மகனே ஆனந்தமாக இருக்கும். ஆந்திரா அப்பாரர், ஆந்திரா யாரப்பா? சித்தூரை தாண்டி போனா ரேணிகுண்டான் சரியா? அதை தாண்டி ஒரு 17 கிலோமீட்டருக்கு போனா ஆந்திரா பாடர். நெல்லூர் என்பது ஆந்திராவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முகத்துவாரத்தின் ஊர். அதுல நிறைய செம்மன்கள் இருக்கிறது. அந்த மண்ணை தோண்டினால் மைக்கா இருக்கு என்று சொல்லி ஒரு காலத்தில் மக்கள் நிறைய தேடினார்களாம். உண்மையா இல்லையா? கால் ஒன்றாக அமைதியா எப்படிப்பா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நேம்? லவுட் வாய்ஸ், லவுட் வாய்ஸ், லவுட் வாய்ஸ். சத்தமா சொல்லு, இன்னும் சத்தமா சொல்லு, இன்னும் சத்தமா சொல்லு. இன்சியலோட சொல்லலையே, அதான் கேட்டேன். சொல்ல வேண்டாமா, நீ மட்டும் கால் ஒன்றுவா. என்னன்னு கேட்டு கேட்போம், பொண்ணதை கேட்போம், கேட்டுருவான். அவ்வளோதானே. ம், கத்தி கத்தி சொன்னாலும் கத்தி கிடைக்க மாட்டேங்கப்பா. யாரும் பேசக்கூடாது இடையில. மாப்பக்கத்தில் என்னைய மனதுக்குள்ள நினைச்சுக்கா, உன்னுடைய கவனத்தை இந்த தொண்டையை நினைச்சுக்கா. இந்த குடி கருப்புசாமி நினைச்சுக்கா, கைப்பிடி. சத்தமா சொல்லு பாப்பா. கருப்புசாமி சொல்லு, கருப்புசாமி சொல்லு, கருப்புசாமி, கருப்புசாமி, ஜோரா கைட்டுங்க. கருப்புசாமி, 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 கருவா. இனிமேல் வாய் திக்காது, ஓங்காரமா பேசுவா. தேத்தி குளிச்சுக்கா, இந்த நல்ல கல்வி படிப்பா. யாருக்கு? நீங்க அது தைரியமா இருக்கலாமா? கரிசோரை குறைக்கணும். இந்த நல்லாருமா? பக்கத்துல பக்கத்துல கால் ஒன்றுவா, கால் ஒன்றுவா. கழுத்து, புஜம், இடுப்பு, முதுகெல்லாம் வலி எடுக்கு. அவ்வளவுதானே. சுகர் இருக்கா? அதான் வலிக்கு. மைய மந்திரம் செய்யல. என்னப்பா டாக்டர்ல பார்க்க வேண்டியது? என்கிட்ட பாக்குறீங்களாப்பா? சரியா பயலாம். கால் ஒன்றுவாக்கா. உடனே சரியாக்கும். இப்பமே என்ன வாமா, வாங்க உட்கார், உட்கார். பக்கத்துல வா, இன்னும் பக்கத்துல வா. இந்த கனியை கவனிச்சுக்கா. இன்னும் உடம்பு வலிக்காது, சுறுசுறுப்பா இருப்ப. ஓடு, இதை சாப்பிட்டுக்கா வீட்டில் போய். நல்லா இரு மகளே, தைரியமா இரு. பணத்தை மட்டும் புரிதலுக்கு தெரியாம யாருக்கும் கொடுக்காத. விட்டுவாமா, விட்டுவாமா.
அப்படி சேட்டை பண்ணுவ நீ. அடுத்து பேசுவோம். குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.